ஹுவாவே மற்றும் ஹானர் கம்பெனியில் வந்து ஆண்ட்ராய்ட் ஓஎஸ் வந்து பிரச்சனை நடந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக வந்து யூஎஸ் மீதான பேன் நடந்ததுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஓஎஸில் பல விதமான மாற்றங்கள் நடந்துச்சு. குறிப்பாக வந்து கூகுளோட சர்வீசஸ் எதுவுமே பயன்படுத்த முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து ஹானர் மற்றும் ஹுவாவை நிறுவனம் தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹானர் மற்றும் ஹுவாவை நிறுவனம் நாங்கள் வந்து தனியாக ஒரு ஓஎஸ் வந்து தயாரிக்கிறோம், ஸோ இதுவுமே லினக்ஸ் பேஸ்டாக இருக்க போது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக ஹார்மோனி ஓஎஸ் அப்படிங்கிற ஓஎஸ் வந்து அவங்க டிவி அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் டிவைஸஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது கடைசியாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அப்படி என்ன இந்த ஹார்மோனி ஓஎஸில் வந்து இருக்கு, ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹுவாவே மற்றும் ஹானர் ஃபோன்ஸுக்கு வந்து ஹார்மோனி அப்படிங்கிற ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அஃபிஷியலாக. இது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸ்மார்ட் டிவி அது போக வந்து டேப்லெட்ஸ் பிசி மாதிரியான எல்லா விதமான விஷயங்களுக்கும் வந்து ஹார்மோனி ஓஎஸ் ஒன் பை ஒன்னாக கொண்டு வரோம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஐஓடி டிவைசஸ் அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா விதமான இந்த கிச்சன் அப்ளைன்சஸ் ஹோம் அப்ளைன்சஸ்க்குலாம் இந்த குட்டி குட்டி ஓஎஸ்லாம் வந்து இருக்க போது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே யூனிஃபைட் பிளாட்ஃபார்மாக கொண்டு வரத சொல்கிறாங்க. அதனால் ஒரு ஃபோன்லேருந்து வீட்டில் உள்ள எல்லா உபகரணங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வரும் ஹார்மோனி ஓஎஸில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது முதல்ல வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிசியில் நம்ம கண்ட்ரோல் பேனல் வேர்டு பார்த்துருப்போம், அதே ஆப்ஷன் இங்கே எடுத்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஷாமியோட மீவை ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒரு சைடை பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து சில வகையான கண்ட்ரோல்ஸ்லாம் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு அந்த லுக்ஸ் வந்து இருக்குது. மற்றபடி இதில் கொஞ்சம் அடிஷனலாக சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதன்படி பார்க்கும்போது நமக்கு வந்து வழக்கமாக வைஃபை ப்ளூடூத் மாதிரியான கனெக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இதோட வந்து மல்டிபிள் டிவைசஸை ஒரே இடத்துலேருந்து வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியாக சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பாட்டம் சைடில் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் எல்லாமே வந்து தெரியுது. அதன்படி பார்க்கும்போது வீட்டில் என்னெல்லாம் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் பேர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டிவைசஸ் எல்லாமே பாட்டம் சைடில் தெரியும். அதை டேரெக்டாக டேப் பண்ணும்போது அந்த டிவைசஸ் டேரெக்டாக ஆன் மற்றும் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரியாக வந்து நமக்கு வந்து இந்த கண்ட்ரோல் பேனல்லேருந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். மேலும் டாப்பில் இருக்கிற விஜெட்டில் வந்து சிங்கிள் மியூசிக் பிளேயர் இருந்தால் அது ஒரு மியூசிக்காக தெரியும். அதே வந்து நிறைய மியூசிக் பிளேயர், உதாரணத்துக்கு வீடியோ பிளேயர், அது மாதிரியாக பல விதமான மியூசிக் அட் அ டைமில் ப்ளே பண்ணும்போது அது மல்டிபிள் பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அது மூலமாக வேறு வேறு மியூசிக் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி என்னென்ன டிவைசஸ்க்கு உங்களுக்கு சுவிச் பண்ணி அந்த பாட்டு கேட்கணுமோ அதை மட்டும் அந்த டிவைசஸை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரிலாம் பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஹார்மோனி வாய்ஸில் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த கண்ட்ரோல் பேனலில் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதாவது சூப்பர் டிவைஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இந்த சூப்பர் டிவைஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டோன்னா அது வந்து ஒரு ஏதாவது ஒரு டிவைஸ் கூட பேர் பண்ணணும்னா அதை பேர் பண்ணுவோம், திருப்பி வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும், வைஃபை கனெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒன் பை ஒன் டிவைஸ் பேர் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த டைமில் ப்ளூடூத் ஆனாக இருந்துச்சுனா வேணால் இன்ஸ்டன்ட்டாக பேர் பண்ணுமே தவிர மறுபடியும் மற்ற டிவைஸ் வந்து பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு டிவைஸ் அன்பேர் பண்ணிட்டு தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இனிமேல் ஹுவாவே வந்து அதை ஈஸியாக்கியிருக்காங்க இந்த டிவைசஸ் மூலமாக. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த சூப்பர் டிவைசஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக கனெக்ட் பண்ணுற எல்லா டிவைசஸையும் ஆன் பண்ணும்போது அட் அ டைமில் எல்லா டிவைசஸும் தெரியுது. உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஹோம் டிவைஸாக இருக்கட்டும், இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஸ்பீக்கராக இருக்கட்டும், எல்லாமே வந்து தெரியுது. இப்போ நமக்கு வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா ஜஸ்ட் அந்த ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்டரை பார்த்து வந்து ஸ்வைப் பண்ணிட்டேனால போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் ஆயிருது. ஸோ இதே மாதிரியாக வேறு ஏதாவது ஒரு ரூமுக்கு போகிறேன், அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இப்போ டிவியை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா டிவியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபோன்லேருந்து டிவியை கனெக்ட் பண்ணுறதும் ஈஸி. ஜஸ்ட் டிவியை பார்த்து அந்த வெளியே இருக்கிற ஐக்கானை வந்து உள்ளே பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருந்த அந்த ஸ்பீக்கர் ஐக்கான் வந்து வெளியே பார்த்து போயிருது, இப்போ டிவி ஐக்கான் உள்ளே பார்த்து வந்துடுது. ஸோ இதே மாதிரியாக நமக்கு தேவையான டிவைசஸ் ஜஸ்ட் வந்து டேப் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ட்டாக வந்து பேர் பண்ணுற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பேர் பண்ணுற டைம் வந்து குறைக்க முடியுமா சொல்கிறாங்க. இதுதான் சூப்பர் டிவைஸ்னு அப்படி சொல்கிறாங்க. மேலும் இதுபோல் அடிஷனலாகவும் பல விஷயங்கள் பண்ணலாம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் வந்து அந்த டிவியிலேருந்து வந்து சவுண்டை வந்து வேலை ஸ்பீக்கரில் வேண்டாம், இயர்ஃபோன் வெளியே கேட்கணும்னு நினச்சாலும் இயர்ஃபோன் ஆப்ஷன் அங்கே டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இயர்ஃபோன் வெளியே கேட்குற மாதிரியே ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. இதே மாதிரியாக ஒரே இடத்துல இருந்துட்டு ஜஸ்ட் வந்து அந்த சென்டரில் அந்த டிவைசஸை பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக இன்ஸ்டன்ட்டாக பேர் பண்ணுற மாதிரியாக இந்த சூப்பர் டிவைஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து அமைஞ்சிருக்கு. இதன் மூலமாக எல்லா விதமான டிவைசஸும் பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக்கியிருக்காங்க ஹுவாவே. இந்த சூப்பர் டிவைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வெறும் வந்து டிவைஸை பேர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் டேப்லெட் வச்சிருக்கேன், என்னோட டேப்லெட்டில் நான் இருக்கேன், ஆனால் என்னோட ஃபோனில் உள்ள ஃபைலில் நான் வந்து அதில் பார்க்கணும்னு நினச்சேன்னா வழக்கமாக நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா ஃபோன் எடுப்போம், ஃபோன்லேருந்து இந்த ஃபைலில் வந்து நமக்கு டேப்லெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம், சென்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து பார்ப்போம். அதாவது ப்ளூடூத்லேயோ இல்லைனா அது மெயிலையோ இதிலையோ வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும், இல்லை ஏதாவது ஒரு ஆப்பை பயன்படுத்தி வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ இனிமே வந்து அந்த ஹுவாவே வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து இந்த சூப்பர் டிவைஸ் பேரிங் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் டேப்பை வந்து
உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும், டேரெக்டாக டேப்லெட்லேருந்து உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா விதமான ஃபைலும் டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம், அதுவும் எந்த விதமான ஆப் இன்ஸ்டால் பண்ணாமலே. ஸோ இது ரொம்ப நல்ல ஃபீச்சராக இருக்குது. மேலும் இன்னொரு விஷயம், நம்ம வந்து டேப் மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து கம்ப்யூட்டர் கூடயும் வந்து டேட்டா பேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம கம்ப்யூட்டர் உள்ள ஃபைலை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த ஸ்மார்ட்வேர் டிவைசஸ் மூலமாக கம்ப்யூட்டர் உள்ள ஃபைலை வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஃபோனில் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஃபோனில் உள்ள ஃபைலை கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். இல்லைனா ஃபைலை வந்து இங்கேருந்து அங்கே அனுப்பணும் அங்கேருந்து இங்கே அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் வந்து பிசியில் இருக்கேன், என்னோட ஃபோன் கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபைலை வந்து சென்ட் டு டிரைவ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபோனுக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் போயிடும். ஸோ இது மாதிரியாக இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற இடத்துலருந்தே வந்து அந்த ஃபைலோ ஃபோனையோ இல்லை டேப்லெட்டையோ தொடாமல் சூப்பர் டிவைசஸ் பேரிங் மூலமாக ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது, கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது. ஆனால் இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, விண்டோஸ் பிசிக்கு வந்து நம்ம இதை பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா இதுக்காக ஒரு பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்காங்க. ஏன்னா இது வந்து வெளியே உள்ள ஓஎஸ்ங்கிறனால இந்த பிளகின் வந்து பயன்படுத்த முடியும். மற்றபடி வந்து நமக்கு வந்து இப்போ ஹுவாவே ஓஎஸே இதில் எல்லாருமே பயன்படுத்துறீங்கன்னா அங்கேருந்து டேட்டா பண்ணலாம். ஆண்ட்ராய்ட்லேருந்து ஷேர் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. காரணம், ஆண்ட்ராய்டும் இவங்களும் விரோதி தனித்தனி ஓஎஸ் அப்படிங்கிறதுனால. இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் டு ஹார்மோனி ஓஎஸ் சப்போர்ட் இது கிடையாது, ஜஸ்ட் ஹார்மோனி ஓஎஸ் டு ஹார்மோனி ஓஎஸ் சப்போர்ட் இருக்குது. அப்படிலாம் விண்டோஸ் டு ஹார்மோனி ஓஎஸ் மாதிரியான சப்போர்ட் தான் இந்த சூப்பர் டிவைஸ் அப்படிங்கிற பேரிங் மூலமாக பண்ண முடியும். இது போக வந்து ஹார்மோனி ஓஎஸில் வந்து இந்த ஸ்மார்ட் டிவைஸஸ்க்கு தனி விட்ஜெட்டும் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்ன காய்கறி இருக்குது, என்ன மாதிரியான டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணணும், அதை வந்து என்ன டெம்பரேச்சருக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து அவனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவனில் வந்து ஏதோ ஃபுட் வைக்கும்போது இந்த ஃபுட்லாம் குக் பண்ணலாங்கிற மாதிரி சஜஷன்ஸ் காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெசிபி காட்டும். தானாக உள்ள வைக்கிற ஃபுட்டை வந்து அதை டெலிட் பண்ணி வந்து காட்டுற மாதிரியாக ஃபீச்சர்ஸ்லாம் அமையமாகவே சொல்கிறாங்க. இது போக ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜூஸ் வந்து சாப்பிட்டிங்கன்னா இவ்வளோ கலரிஸ் உங்கள் உடம்புக்கு ஏறும், அல்லது இந்த ஜூஸ் வந்து குடிக்கலாம், அது மாதிரியாக சில சஜஷன்ஸ் தான் காட்டும். இது மாதிரியாக ஸ்மார்ட் ஹோம் சஜஷன்ஸ் வந்து இந்த ஹார்மோனி டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கூட வந்து உங்கள் ஃபோன் பேர் பண்ணியிருக்கிற பட்சத்தில் இதை மாதிரி காட்டும்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக அட்டாமிக் விட்ஜெட் அப்படிங்கிற ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற ஐக்கான் மூலமாக ஒரு விட்ஜெட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைக்கலாம். அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணாமலே அதில் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஹெல்த் ஐக்கான்லேருந்து ஒரு விட்ஜெட் எடுத்து அந்த அட்டாமிக் விட்ஜெட்டை வந்து வைக்கிறீங்கன்னா உங்கள் ஹெல்த்தோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூஸ் விட்ஜெட் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா நியூஸ் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணாமலே பார்க்குற மாதிரியாக இந்த விட்ஜெட் வந்து அமையும். மேலும் அடுத்தபடியாக ஃபோல்டர்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரியே தான் இதுலேயுமே ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா இப்போ 4-5 ஐக்கான்ஸ் வந்து நான் ட்ராக் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு வைக்கிறேன்னா இதே மாதிரி சிமிலர் ஆப்ஸ் இருக்குது, அதாவது இது ஃபோல்டருக்குள்ளேயே போடுற மாதிரியான சில சிமிலர் ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிற சஜஷன்ஸ் அது கொடுக்கும். அதாவது ஒரு 4 ஆப்பை போடும்போது இன்னொரு 3 ஆப் இருக்குது, அது கிட்டத்தட்ட நம்ம கேட்டகரி தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ அதையும் நீங்கள் அட் அ டைமில் குரூப் ஆஸ் உங்களுக்கு உள்ள ஸ்வைப் பண்ணி வைக்கிற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் வந்து அமையும். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஃபோல்டரோட சைஸை நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது பெரிய ஃபோல்டராக வச்சுக்கலாம். அப்படி பண்ற பட்சத்தில் ஃபோல்டர் நீங்க ஓபன் பண்ணாமலே டைரக்டாக அந்த ஆப் அந்த ஃபோல்டருக்குள்ள இருந்தே டேப் பண்ணும்போது டைரக்டாக அந்த ஆப் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோல்டர் ஓபன் பண்ணாமலே ஃபோல்டர்ல இருக்கிற அந்த ஐக்கானை டேப் பண்ணீங்கனாலே ஆப் வந்து ஓபன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியாகவும் ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியாக இந்த ஸ்மார்ட் ஃபோல்டர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து டேப்லெட், அது போக ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், இது போக வந்து நமக்கு ஸ்மார்ட் டிவி மாதிரியான விஷயங்களில் வந்து பார்க்கலாம் சொல்றாங்க. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹார்மோனி ஓஎஸ்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் டேப்லெட் வச்சிருக்கேன், என்னோட ஃபோன் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு டேப்லெட்டில் வந்து என்னோட ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப் வந்து நான் யூஸ் பண்ணணும், ஆனால் இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது, நம்ம ஆண்ட்ராய்டில் நமக்கு தெரிஞ்ச ஒன்று. இனிமேல் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து ஹார்மோனி ஓஎஸ் பயன்படுத்திருந்தீங்கன்னா ரெண்டு டிவைஸ்லையும் நமக்கு வந்து ரீசெண்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுவரையும் வந்து ரீசெண்டான ஆப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டாப்பில் வந்து ஒருவேளை சூப்பர் டிவைஸில் உங்கள் டேப்பையும் உங்கள் ஃபோனையும் கனெக்ட் பண்ணிச்சிருந்தீங்கன்னா டாப்பில் வந்து அந்த டேப்லெட்டோட ஐக்கான் வந்து ஒரு தெரியும். இப்போ என்ன ஆப்பை வந்து நீங்கள் வந்து டேப்லெட்டில் பயன்படுத்தணும்னு நினைக்கிங்களோ அந்த ஆப்பை நமக்கு ரீசெண்ட் ஆப்ஸ்லேருந்து டேரெக்டாக ஸ்வைப் பண்ணி அந்த டேப்லெட் ஐக்கான் கொண்டு போயிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டேப்லெட்டில் வந்து அந்த ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிற மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பே ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஸோ அது மூலமாக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமலே டேரெக்டாக ஹார்மோனி ஓஎஸ்லேருந்து ஒரு ஓஎஸ்லேருந்து இன்னொரு ஓஎஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெரிய ஃபீச்சராக இருக்குது. ஏன் ஆப் மட்டும் இல்லாமல் கேம்ஸ் கூட நீங்கள் டேரெக்டாக ஸ்வைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்குற அந்த கேமை வந்து நீங்கள் டேப்லெட்டில் விளாடலாம். இதே மாதிரியாக எந்த ஒரு டிவைஸ்லையும் வந்து பேர் பண்ணலாம். குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்சஸ் உள்ள அந்த ஆப்பை வந்து டேரெக்டாக நம்ம டேப்லெட்டில் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து டிவியில் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படியும் வந்து ரிமோட்டாக மாற்றி மாற்றி ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணி வந்து யூஸ் பண்ண முடியும். ஆப் இன்ஸ்டால் பண்ணாமலே யூஸ் பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்ததாக சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. இந்த சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உள்ள பல விதமான விட்ஜெட்ஸ் இருக்கும், அதாவது இந்த விட்ஜெட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோனில் வந்து ஒரு தனி ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற விட்ஜெட்டை மட்டும் நீங்கள் ஸ்வைப் பண்ணி கொண்டு வரலாம். இந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கிற விட்ஜெட்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஏற்கனவே இந்த ஃபீச்சர் இருக்குது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இந்த விட்ஜெட்டை மற்ற ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. விட்ஜெட்டை வந்து ஷேர் பண்ணுற ஃபீச்சர் வந்து இன்னும் ஹுவாவே ஹார்மோனி ஃபோன் டு ஹார்மோனி ஃபோன் இருக்குது.
இருக்குது. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சூப்பர் டிவைஸஸ் நீங்க வந்து மற்ற போனை கனெக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஜெட் வந்து டேட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண வைக்க முடியும். அவங்க இந்த விஜெட்டை இன்ஸ்டால் பண்ணாமலே டேரெக்டாக வந்து இந்த நியூஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீச்சராக இருக்கு. ஸோ இதே மாதிரியாக பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஹார்மோனி வாய்ஸில். மேலும் இதே மாதிரி பஸ்ஸுக்கு போகிறீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிக்கெட் எடுக்க வேண்டாம், டேரெக்டாக என்எஃப்சி மூலமாக டேப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஊருக்கு போகணும் எந்த இடத்துக்கு போகணுங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பஸ் டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹார்மோனி வாய்ஸ்க்குள்ளே. அதுவும் குறிப்பிட்ட ஸ்டாப் வர முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிமைன் பண்ணுற மாதிரி இருக்க போது. ஸோ இது நமக்கு தேவைப்படாது, ஆனால் சைனாவில் இது ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. மேலும் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக ஆச்சுன்னு வச்சுக்கிடுவோமே, ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஃபோன் வந்து ஸ்லோவாகும் போது நோட் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது சைஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் யூஸ் பண்ண சைஸ் வந்து கூடிரும். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் வந்து 40 MB டவுன்லோட் பண்ணுறோம்னா ஆனால் வந்து 1 GB 2 GB வந்து உள்ள ஸ்பேஸ் வந்து ஸ்டோர் ஆகுங்கிறது தெரியும். ஸோ இந்த ஹார்மோனி வாய்ஸில் அதை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேண்டம் ரீட் ரேண்டம் ரைட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதனால் ஸ்டோரேஜ் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும் அங்கெல்லாம் தனித்தனியாக ஆட் அது வந்து ஸ்பிளிட் பண்ணி வந்து கொண்டு வந்து உட்காரணும். அதனால் ஸ்பேஸ் வந்து அந்தளவுக்கு வந்து உள்ள ஓப்பன் ஆகாது, அப்படியே வந்து ஃபுல்லானா கூட ஃபோன் வந்து ஹேங் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஹார்மோனி வாய்ஸில். இது ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்குது. மேலும் கேம்ஸ் விளாட்றவங்களுக்காக இதில் டிஇ கிராஃபிக் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நம்ம வந்து கேம்ஸ் விளாண்டோம்னா நம்ம ஜிபியூ ஃபோனில் உள்ள சிபியூக்குள்ளே இருக்கிற ஜிபியூ தான் ரன் ஆகுங்கிறது தெரியும். இன்னும் வந்து அப்படி இருக்காது ஹார்மோனி வாய்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிபியும் சேர்த்து வந்து நம்ம ரன் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது கேமிங்கோட கிராஃபிக்ஸை ரெண்டர் பண்ணுறதுக்கு சிபியும் சேர்ந்து வந்து ரன் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிபியு மற்றும் சிபியு ரெண்டும் சேர்த்து ரெண்டர் பண்ணுறதுனால கேம்ஸை முந்தி விட ஃபாஸ்ட்டாக ரெண்டர் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அது போக மெமரி வந்து குறைக்கிறதுக்காக இன்னும் நிறைய வந்து இன்ஹெரிட்டன்ட் கிராஃபிக் ரெண்டருங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கேம்ஸை ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு கேமில் ரன் பண்ணுற அந்த லாஜிக் வந்து இன்னொரு இந்த சிபியு கோர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியாக அந்த அலோகேஷன்லாம் அமைய முடியுமே சொல்கிறாங்க. இது போக பேட்டரி லைஃபும் கூட சொல்கிறாங்க இப்படி ரன் பண்ணுற காரணத்தினால. அதனால இப்போ உதாரணத்துக்கு ஐபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிராஃபிக் இன்டென்சிவான கேம்ஸ் விளாண்டு விளாட்றோம்னா 3.9 மணி நேரம் விளாட்ற அந்த கிராஃபிக் கேமை அதே கேமை ஹார்மோனி வாய்ஸில் ரன் பண்ணும்போது 5.1 மணி நேரம் வரையும் வந்து விளாட முடியும் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டைம் வந்து கூடும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு பேட்டரியோட யூட்டிலைசேஷன் ஹார்மோனி வாய்ஸில் கம்மி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஹார்மோனி வாய்ஸ் சொல்கிறாங்க. மேலும் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஸ் அட் அ டைமில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அந்த ஆப்ஸ் வந்து பழைய ஆப்ஸுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறோம்னா மறுபடியும் ரீலோட் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக் மாதிரியான ஆப்லாம் போனீங்கன்னா திருப்பி வந்து அந்த பேஜில் இருந்த பேஜில் இல்லாமல் ரீலோட் ஆகும். அல்லது ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு வெப்சைட் போயிருப்பீங்க, அந்த வெப்சைட் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆயிரும். ஸோ இந்த பிரச்சனை வந்து ஹார்மோனி வாய்ஸில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. காரணம் கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் உள்ள ஆப்ஸ் வந்து தொடர்ந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரன் பண்ணும்போது மெமரி வந்து பிரச்சனை ஏற்படக்கூடாதுங்கிறக்காக பேக் சைடில் உள்ள அந்த ஆப் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து ரன் பண்ணுற காரணத்தினால நமக்கு வந்து ஃப்ரீஸாக இருக்கிறனால மெமரிலையும் நமக்கு பாதிப்பு ஏற்படாது, அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே பார்த்த பேஜ் வந்து திருப்பி ரீலோட் ஆகாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது ஒரு ஹார்மோனி வாய்ஸில் ஃபீச்சராக இருக்குது. மற்றபடி ப்ரைவசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல, ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு கூலான விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியால் மற்ற டிவைசஸ் யூஸ் பண்ணி நமக்கு அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஃபீச்சராக இருக்குது. குறிப்பாக நம்ம ஸ்மார்ட் டிவிலாம் எடுத்துக்கிட்டோம்னா அதை லாக் பண்ணி வச்சிருக்கோம்னா நமக்கு வந்து டேரெக்டாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மூலமாக அன்லாக் பண்ணலாம். இதே மாதிரியாக செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஹார்மோனி வாய்ஸில். ஸோ இந்த ஹார்மோனி வாய்ஸ் வந்து என்னென்ன ஃபோன்ஸுக்கு என்னென்ன டைமுக்கு வர இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஃபோன்ஸ் இந்த லிஸ்டிங்கில் இருந்துச்சுன்னா இது சைனாவில் கிடைக்கிற ஷெடியூல். ஸோ இந்தியாவில் எப்போ இந்த ஷெடியூல் வருதுன்னு தெரியல. இந்தியாவுக்கு ஹார்மோனி வாய்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்தாலும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ஹார்மோனி வாய்ஸில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சில பிரச்சனையும் இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா சைனாவுக்கு இது ஆப் செட் ஆகும். காரணம் சைனாவில் உள்ள எல்லா ஆப்பும் வந்து அவங்க வந்து டிஃபால்ட்டாக கூகுள் சர்வீஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க கண்ட்ரியில் உள்ள வேறு ஆப் தான் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவில் வந்து யூடியூப் கிடையாது, கூகுளோட பல விதமான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சைனாவுக்கு உள்ளேயே என்ன ஆப்ஸ் இருக்கோ அதான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வந்து சைனாவில் உள்ள ஒரு ஆப்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆண்ட்ராய்டை பொறுத்தவரை நமக்கு வந்து எல்லா விதமான கூகுள் ஆப்ஸும் யூஸ் பண்ணுவோம், யூடியூப் யூஸ் பண்ணுவோம், நிறைய விதமான கூகுள் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எந்த விதமான சைனா ஆப்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் திடீர்னு வந்து ஹார்மோனி வாய்ஸை வந்து இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ கூகுளோட சர்வீசஸ் கண்டிப்பாக ஹார்மோனியில் இருக்க போகிறதில்ல. அதுமாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸ் கேம்ஸ் மாதிரியான பல விதமான விஷயங்களை ஹார்மோனி வாய்ஸில் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஹுவாவேயோட ஆப் ஸ்டோர் புது ஸ்டோர் தான், அதில் பல விதமான ஆப்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதனால் ஹார்மோனி வாய்ஸில் பல விதமான ஃபீச்சர் இருந்தால் கூட கூகுளோட ஆப்ஸ் வந்து இயங்காது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலை, இப்போதைக்கு இந்தியாவுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்டா ஹார்மோனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர் இப்போதைக்கு ஹார்மோனியில் சொல்லலை. முக்கியமான விஷயம் ஸோ இதுதான் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் ஆக்சசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போதைக்கு வந்து ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு தான் இப்போதைக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது மறக்க முடியும்.
முடியாத உண்மை. மேலும் இந்த ஹார்மோனி வாய்ஸ் வந்து பழைய ஹுவாவே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா வந்து ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ நீங்கள் ஹுவாவே அல்லது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஹார்மோனி வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்களா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பயணிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாரும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.